Students, welcome back. In the video, we will talk about the concept of the concept. That is the two concepts that we will talk about. So, in this topic, we will talk about the vagaikala samanpadagal. Differential equations, we will talk about the advanced topic. Vagaikala samanpadagal. Vagaikala is dy by dx. இதுக்கு என்ன அர்த்தம்? y வந்து x சார்ந்து மாறிக்கிட்டே இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இப்போ ஒரு நாளைக்கு வந்து வெயில் அடிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். டைமை பொறுத்து உங்களுடைய வெயிலுடைய அளவு வந்து மாறிக்கிட்டே இருக்கு. மழை பெய்தா நேரத்தை பொறுத்து மழையோட அளவு மாறிக்கிட்டே இருக்கு. ஓகேவா? இதுதான் வந்து ஒரு மதிப்பை சார்ந்து இன்னொரு மதிப்பு மாறுறதை குறிப்பிடுவாங்க. ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் எவ்வளோ மழை பெஞ்சிருக்கு, எவ்வளோ வெயில் அடிச்சிருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம வகைக்கெழுவை பயன்படுத்துவோம். டிஃபரென்ஷியல் ஈக்குவேஷன்ஸை பயன்படுத்துவோம். இந்த 10.2 குறிப்பாக என்ன பார்க்குறாங்கன்னா, பல்வேறு கான்செப்ட்ஸ், சின்ன சின்ன கான்செப்ட்ஸ் வந்து பார்க்குறோம். ஏன் அதை பார்க்கணும் அப்படின்னா, வகைக்கெழு சமன்பாடுகளில் நம்ம டெய்லி லைஃப்பில், அன்றாட வாழ்க்கையில், இல்லை நம்ம பார்க்குற நிறைய விஷயங்களை நம்மளுக்கே தெரியாமல் பயன்படுத்திகிட்டு தான் இருக்கும். அந்த டாபிக் தான் 10.2-3 அப்படியே போயிட்டே இருக்கும். குறிப்பிட்டு சொல்லணும்னா 10.8 எக்ஸசைஸ் வந்து முழுக்க முழுக்க இந்த டாப்பிக்கை சார்ந்து தான் இருக்கும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஓகேவா? அந்த 10 கணக்குகள், அந்த 10 கணக்குகளில் தான் நம்மளுக்கு 5 மார்க் கேள்வி கண்டிப்பாக ஒன்று கேட்பாங்க. ஸோ அங்கே நம்ம போகணும்னா அடிப்படையான விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பொதுவாகவே வகைக்கெழு சமன்பாடுகள் 2 பிரிக்கப்படலாம். டிஃபரென்ஷியல் ஈக்குவேஷனை ப்ராடாக 2 பிரிக்கிறாங்க. ஒன்று ஆர்டினரி, இன்னொன்று பார்ஷியல். ஆர்டினரி டிஃபரென்ஷியல் ஈக்குவேஷன் சொல்லுவாங்க, அல்லது ஓடிஇன்னு சொல்லுவாங்க. அல்லது இன்னொன்று வந்துட்டு பார்ஷியல் டிஃபரென்ஷியல் ஈக்குவேஷன். ஸோ ஒன்று ஓடிஇ, ஆர்டினரி டிஃபரென்ஷியல் ஈக்குவேஷன்ஸ், அல்லது பார்ஷியல் டிஃபரென்ஷியல் ஈக்குவேஷன் அப்படின்வாங்க. நம்ம இது வரைக்கும் பயன்படுத்தின அத்தனையுமே ஆர்டினரி தான். சாதாரண வகைக்கெழு, பகுதி வகைக்கெழு அப்படின்வாங்க. ஒரு சமன்பாட்டில் எல்லா வகைக்கெழுவும் ஒரே மதிப்பை மட்டும் சார்ந்து இருந்துச்சுன்னா அது சாதாரண வகைக்கெழு. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு இடத்துல தான் வகைக்கெழு இருக்குது, டிஒய் பை டிஎக்ஸ். அது எக்ஸை மட்டும்தான் சார்ந்துருக்கு. இங்கே ரெண்டு இடத்துல இருக்குது, ரெண்டு இடத்துலையுமே எக்ஸை மட்டும்தான் சார்ந்துருக்கு. இங்கேயும் ரெண்டு இடம் இருக்குது, ரெண்டு இடத்துலையுமே டீயை மட்டும்தான் சார்ந்திருக்கு. அப்போ ஒரு மதிப்பை மட்டும் சார்ந்து ஒரு வகைக்கெழு இருந்துச்சுன்னா அது சாதாரண வகைக்கெழு அப்படின்வாங்க, அல்லது ஆர்டினரி டிஃபரென்ஷியல் ஈக்குவேஷன் அப்படின்வாங்க. பகுதி வகைக்கெழு அல்லது பார்ஷியல் என்ன சொல்லுவாங்கன்னா, பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இங்கே தே ஒரு இது ஒரு ஈக்குவேஷன். இங்கே ஒய்யை சார்ந்தும் ஒரு வகைக்கெழு இருக்குது, எக்ஸை சார்ந்தும் ஒரு வகைக்கெழு இருக்குது. இங்கேயும் எக்ஸை சார்ந்து ஒரு வகைக்கெழு இருக்குது, ஒய்யை சார்ந்துருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸை சார்ந்து டீயை சார்ந்தும் இருக்குது. இந்த மாதிரி ஒன்றுக்கு மேற்பட்ட மதிப்புகளை ஒரு வகைக்குள்ள சார்ந்துருந்துச்சுன்னா அதை பகுதி அல்லது பார்ஷியல் டிஃபரென்ஷியல் ஈக்குவேஷன் வாங்க. ஒன்றுக்கு மேற்பட்ட இருக்கிற வகைக்கெழுவை நம்ம டின்னு எழுத மாட்டோம். டி அப்படின்ற அமைப்பை நம்ம வெறும் சாதாரணமான வகைக்கெழுவு தான் எழுதுவோம். இந்த மாதிரி ஒன்றுக்கு மேற்பட்ட சார்ந்துருச்சுன்னா அதை நம்ம இந்த மாதிரி டியில் எழுதணும். இதுக்கு பேர் டோ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அப்போ படிக்கிறப்பயே டோ யூ பை டோ ஒய் அப்படி தான் படிக்கணும். ஸோ ஒரே ஒரு மதிப்பு மட்டும் சார்ந்துருந்துச்சுன்னா அது சாதாரண வகைக்கெழு. ஒன்றுக்கு மேற்பட்ட மதிப்புகளை சார்ந்துச்சுன்னா அது பகுதி வகைக்கெழு அப்படின்னு குறிப்பிடுறாங்க. நம்ம நம்மளுடைய லெசனில் இந்த ரெண்டு விதமான வகைக்கெழுவும் படிப்போம். ஆர்டினரியும் படிப்போம், பார்ஷியலும் படிப்போம். சாதாரண வகைக்கெழு, பகுதி வகைக்கெழு. பட் அந்த அடுத்து வர சில பயிற்சிகளுக்கு, எக்ஸசைஸ்க்கு நம்ம வெறும் சாதாரண வகைக்கெழுவை மட்டும் டீட்டெயிலாக படிப்போம். சாதாரண வகைக்கெழு மேற்கொண்டு 2 பிரிக்கிறாங்க. ஒன்று நேரியலான அல்லது நேரியலற்ற அப்படின்றாங்க. நேரியலான அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அதில் ஒரு சைன்னு, காசு, டேனு, மடக்கை, லாகு, இ பவர் மதிப்புகள் இந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் வெறும் நேரடியான மதிப்புகள் மட்டும் இருந்துச்சுன்னா அது நேரியலான சமன்பாடுகள் அப்படின்றாங்க. லீனியர் ஈக்குவேஷன், சிம்பிளான லீனியர் ஈக்குவேஷன் நம்ம படிச்சிருப்போம். எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 0. இதை வகையிடல் பண்ணால் என்ன வரும்? எக்ஸை வகையிடல் பண்ணால் 1 வரும், ஒய்யை வகையிடல் பண்ணால் 1 dy பை dx வரும். ஸோ இந்த மாதிரி இரு எக்ஸையும் ஒய்யையும் மட்டுமே சார்ந்து, அல்லது சைனு, காசு, டேனு, மடக்கை, லாக் அல்லது இ இந்த மாதிரி மதிப்புகள்லாம் இல்லாமல் வர்றது தான் நேரியலான சமன்பாடுகள்னு குறிப்பிடுறாங்க. அந்த மாதிரி கலந்து வர்றது நேரியலற்ற சமன்பாடுகள் அப்படின்னும் குறிப்பிடுறாங்க. இங்கே இருக்க பாரு, மூலத்தில் இருக்கிறது சைன் ஒய் இதெல்லாமே குறிப்பிடுறாங்க. மறுபடியும் இந்த நேரியலான சமன்பாடுகளை பார்த்தீங்கன்னா அதுவும் 2 பிரிக்கப்படுது.
ஒன்று சமப்படித்தான இல்லை இன்னொன்று சமப்படியற்ற அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நேரியலான சமன்பாட்டில் எப்பையெல்லாம் ஜீரோவை சமமாக கொண்டு போய் முடியுதோ அதெல்லாம் சமப்படித்தான அல்லது ஹோமோஜீனஸ் அப்படின்றாங்க. ஈக்குவல் டு ஜீரோன்னு முடியும். ஜீரோவாக இல்லாத மற்ற எல்லா சமன்பாடுகளும் சமப்படியற்ற சமன்பாடுகள் அப்படின்றாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் பவர் 3 இருக்கு. இந்த பக்கம் ஜீரோ இல்லை, ஜீரோ இருந்தால் சமப்படித்தானன்னு வந்திருக்கும், ஜீரோ இல்லை அப்படின்றதுனால சமப்படியற்ற சமன்பாடுகள் நான் ஹோமோஜீனஸ் ஈக்குவேஷன்ஸ் அப்படின்னு கூப்பிட்றாங்க. இதெல்லாம் வகைக்கல சமன்பாடுகளில் ஒரு அடிப்படையான பிரிவுகள். இப்போ நம்ம சிம்பிளாக நம்ம ஆரம்பத்திலே சொல்லிட்டோம், நம்ம வந்துட்டு வெறும் சாதாரண வகைக்கெழுவு மட்டும்தான் இப்போதைக்கு எடுக்க போகிறோம். அதில் வந்துட்டு இந்த காம்பினேஷனில் இந்த இணைப்புகளை எந்த மாதிரி மெத்தட்லேயும் நம்ம பார்க்கலாம், அதை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது. இப்போ பல இடத்துல இந்த வகைக்கெழுவை நம்ம பயன்படுத்தினாலும் குறிப்பிட்டு மூணு இடத்துல நம்ம பார்க்க போகிறோம். இன்னும் சில டாபிக்ஸ் 10.8 படிக்கிறப்போ வரும், அதை அப்புறம் பார்த்துக்கலாம். 10.2 பொறுத்த வரைக்கும் மூணு முக்கியமான இடத்துல வந்து நம்ம இந்த வகைக்கெழு சமன்பாடுகள் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸை பயன்படுத்துவோம். அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மூன்று மாடல்கள், ஒன்று நியூட்டனின் விதியில் எப்படி பயன்படுத்தும், ஊரில் மக்கள் தொகை பெருக்கத்துக்கும் இந்த வகைகளுக்கும் என்ன சம்பந்தம், லாஜிஸ்டிக் வளர்ச்சி மாதிரி, இதுக்கு இது மூணாவது மாடல், அதை நான் சொல்கிறேன் அது மூணாவது மாடல் என்ன வரும்னு நான் உங்களுக்கு விளக்குறேன். ஒன்று ஒன்றா போவோம். ஈஸியானதுலேருந்து போகலாம். பாப்புலேஷன் க்ரோத் மாடல், மக்கள் தொகை பெருக்கம். இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ இந்த கேஸில் வகைக்கெழு சமன்பாடுகளை மக்கள் தொகை பெருக்கத்தை கணக்கிடுறதுக்கு பயன்படுத்துகிறாங்க. ஒரு ஊரில் மக்கள் தொகை எப்படி வந்து அதிகமாகும், வருஷம் ஆக ஆக மக்கள் தொகை அதிகமாகும், காலத்தை பொறுத்து மக்கள் தொகை அதிகமாகும், ஓகேவா, ஒரு பீரியட் வருஷம் வருஷம் இன்க்ரீஸ் ஆகிறப்ப நம்பர் ஆஃப் பீப்புள் வந்து மாற போகிறாங்க. அப்போ டி என்ற ஒரு மதிப்பை சார்ந்து உங்களுடைய என்னானது மக்கள் தொகை எண்ணிக்கை வந்து மாறுது, டிஎ சார்ந்து என் இருக்குது, ஓகே, இதை நம்ம டிஎன் பை டிடின்னு எழுதுறோம். மக்கள் தொகை எப்படி அதிகமாகும், அந்த ஊரில் எத்தனை குழந்தை பிறக்குதோ அதை சார்ந்து அதிகமாகுது, கரெக்டாக. அப்போ இது இதுக்கு நேரடியாக எதுக்கு சார்ந்துருக்குன்னா, மக்கள் அந்த ஊருக்குள்ளே பிறக்கக்கூடிய புது மக்கள், அதாவது மக்களுடைய எண்ணிக்கையை அல்லது குழந்தைகளுடைய எண்ணிக்கையை சார்ந்ததுன்றாங்க. எப்பயுமே நம்ம தகவல் எழுதுகிறப்ப ப்ரொபோர்ஷனலாக எழுதுகிறப்ப இதுக்கு நம்ம மாறிலியை கொண்டு எழுதுவோம், டிஎன் பை டிடி ஈக்குவல் டுன்னு கொடுத்துருவோம். இதுக்கு பதிலாக ஒரு ஈக்குவல் டு கொடுத்தனா ஒரு மாறிலியை உள்ளே கொடுக்கணும், அதை நம்ம கேன்னு போட்டுக்கலாம். கேன்றது விகித மாறிலி அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். ஸோ இப்படி ஒரு ஊருக்குள்ளார மக்கள் தொகை எவ்வளவு சீராக அதிகமாகுது அப்படின்றத கண்டுபிடிக்கலாம், அதை நம்ம பின்னாடி கணக்கில் பார்க்கலாம். ரெண்டாவது வந்துட்டு இந்த லாஜிஸ்டிக் க்ரோத் மாடல், லாஜிஸ்டிக் வளர்ச்சி மாறிலி அப்படின்னா என்னென்னா, ஒரே ஒரு சூழலை குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கா. உதாரணத்துக்கு ஒரு ஊரில் வந்து எல்லாருக்கும் வந்துட்டு ஒரு வியாதி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், வியாதி பரவ பரவ மக்கள் தொகை குறைய ஆரம்பிக்கும், ஓகேவா, பாதிக்கப்பட்டவங்க அதிகமாகிடுவாங்க, மக்கள் தொகை ஒருவேளை இறப்பு விகிதம் வந்துச்சுன்னா அங்கே குறையவும் ஆரம்பிக்கும். அதை எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னா, ஒரு ஊரில் 1000 பேர் இருக்கிறாங்க, ஏன்னா வியாதி வருஷ கணக்கில் பரவாது, ஒரு வந்துச்சுன்னா ஒரு 3 மாதம் வரும், 2 மாதம் வரும், 5 மாதம் வரும். அப்போ அந்த மக்கள் தொகை அந்த 5 மாதத்துக்கு பெருசாக மாறாது. கீழே இருக்கிற எல் அப்படின்றது அந்த ஊருக்குள்ளே இப்போதைக்கு இருக்கிற மக்கள் தொகை, ஒரு 100 பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, என்னன்றது எவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறது. அப்போ மக்கள் தொகையில் எவ்வளவு பாதிக்கப்பட்டாங்க அதை எதை சார்ந்துருக்குமோமா, டிஎன் பை டிஎல், இது எதுக்கு நேர் தகவல் இருக்குமோனா, எவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டாங்க, எவ்வளோ பேர் பாதிக்கப்படலை, ஏன்னா இதுன்றது மொத்த மதிப்பு, இது பாதிக்கப்பட்டவங்க மதிப்பு, ஸோ ரெண்டுத்தையும் கழிச்சா பாதிக்கப்படாதவங்க நம்மளுக்கு கிடைப்பாங்க, இது ரெண்டுடைய பெருக்கல் மதிப்புக்கு இருக்குமாமா. அப்போ டிஎன் பை டிஎல்லுடைய மதிப்பு தகவுக்கு பதிலாக ஈக்குவல் டு போட்டோம்னா கேவை நம்ம உள்ள அறிமுகப்படுத்தணும், இது ஒரு இடம். மூணாவது நியூட்டனின் விதியில், நியூட்டன் விதி என்ன சொல்கிறாங்க, எஃப் இஸ் ஈக்குவல் டு எம்ஏன்னு ஒரு விதி தெரியும், எஃப் இஸ் ஈக்குவல் டு எம்ஏ, இது ஏன்றது முடுக்கத்தை குறிக்குது, அக்சலரேஷனை குறிக்குது. அக்சலரேஷனுக்கு நமக்கு ஃபார்முலா வந்து 11th செகண்ட் லெசனில் படிச்சிருப்போம். முடுக்கத்துக்கான ஃபார்முலா வந்துட்டு டிவி பை டிடின்னு படிச்சிருக்கோம். மறுபடியும் விக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஏ இஸ் ஈக்குவல் டு டிஹெச் பை டிடின்னு படிச்சிருக்கோம்.
dH by dt என்ன உயரம் by காலம் அதுதான் வேகத்தை குறிக்குது. இந்த வேகத்தையே ஒரு தடவை வகையிடல் பண்ணால் உங்களுக்கு முடுக்கத்தை கொடுக்குது. அப்ப நேரடியாகவே என்ன அர்த்தம்னா இந்த dH by dt-யை ரெண்டு தடவை வகையிடல் பண்ணுறோன்னு அர்த்தம். அதுக்கு தான் ஃபார்முலா என்ன ஆகுது எஃப் இது ஈக்குவல் டு எம் பெருக்கல் டி ஸ்கொயர் ஹெச் பை டிடின்னு இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி தான் நம்ம தினமும் சந்திக்கக்கூடிய சில விஷயங்களுக்கு வகைக்கெழு சமன்பாடுகளால் நம்மளால் ஃபார்முலாவை மாற்ற முடியும். இதெல்லாம் அடிப்படையான சில விஷயங்கள். இப்போ இதை வச்சுக்கிட்டு நம்ம புது ஃபார்முலாஸை உருவாக்க முடியுமா அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். பயிற்சி 10.2 உங்களுக்கு சில சூழல்கள் கொடுத்து அந்த சூழல்களுக்கு ஃபார்முலா உருவாக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? இப்போ அந்த சூழலை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஃபார்முலா எப்படி உருவாக்குறதுன்னு பார்ப்போம். அதை நம்ம அடுத்த வீடியோவில் கண்டினியூ பண்ணுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து பாருங்கள். தேங்க்யூ, பாய்.